வெல்கம் டு அஸ்தல் கிச்சன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ணா உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு வாழைக்காய் புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வாழைக்காய் ஃபர்ஸ்ட் வேக வைக்கணும். இந்த மாதிரி காம்பு கட் பண்ணிட்டு இப்படி ரெண்டா கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ண வாழைக்காயை கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வைக்கணும். ஒரு சைடு வெந்திருக்கும், அதை எடுத்து புரட்டி போடலாம். இந்த மாதிரி கலர் எல்லா பக்கமும் மாறிட்டுனா வாழைக்காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் குக்கரில் கூட வச்சுக்கலாம். குக்கரில் வச்சிங்கன்னா ரெண்டு விசில் வச்சு வேக விடுங்க. இந்த மாதிரி வாழைக்காயை புரட்டி போட்டுட்டு அடுத்த பக்கமாக வேக வைக்கலாம். வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். வாழைக்காயோட சூடு ஆறினதும் அது தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சீவலில் வச்சு துருவிக்கலாம். இந்த மாதிரி தோலை தனியாக எடுத்துடலாம். இப்போ தோலை உரிச்சாச்சு, இதை திருவிடலாம். வாழைக்காய் புட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு மிளகாய் சின்னதாக கட் பண்ணது, ஒரு பூண்டு பல் சின்னதாக கட் பண்ணது, ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, துருவிய தேங்காய். நீங்கள் வந்து வாழைக்காய் புட்டு பண்ணுறதுக்கு நிறையவே தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவிய வாழைக்காய். வாழைக்காய் புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாகவும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியவும் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அடுத்து உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். அடுத்து மிளகாய் போட்டுக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, இப்போ இதில் இந்த வாழைக்காயை போட்டுடலாம். வாழைக்காய் போட்டுட்டு ரெண்டு பரட்டு பரட்டி விட்டுட்டு தேங்காய் போட்டுடலாம். வாழைக்காய் ஏற்கனவே வேக வச்சது தான், அதனால ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை. தேங்காய் போட்டதும் அது நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம். தேங்காய் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ எல்லாம் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். வாழைக்காயில் வறுவல் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.